தென்னிந்திய சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் பிரபலமான நடிகையாக இருந்தவங்க தான் லலிதா குமாரி. 1987 வெளிவந்த மனதில் உறுதி வேண்டும் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க. இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா வீடு மனைவி மக்கள் மற்றும் புது புது அர்த்தங்கள் புலன் விசாரணை உலகம் பிறந்தது எனக்காக போன்ற பல திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றாங்க லலிதா குமாரி. இதுவரையுமே 35 மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. லலிதா குமாரி வேற யாருமே கிடையாது, பிரபலமான நடிகர் CL ஆனந்தோட மகளும் மற்றும் நடிகை டிஸ்கோ சாந்தியோட தங்கை தான் இந்த லலிதா குமாரி. நடிகை லலிதா குமாரி அவர்கள் பல திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சு ரசிகர்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சிருக்காங்க. 1994 நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் இப்போ வரையுமே ஒரு மிகப்பெரிய முன்னணி நடிகராக இருக்காரு. நடிகர் பிரகாஷ்ராஜுக்கும் லலிதா குமாரிக்கும் திருமணம் நடந்ததுக்கு அப்புறமா இந்த தம்பதிகளுக்கு பூஜா மேக்னா அப்படின்ற இரண்டு மகள்களும் சித்து அப்படின்ற ஒரு மகனும் பிறந்தாங்க. இந்த நிலைமையில 2004 இவங்களோட மகனான சித்து அவர்கள் உடல்நல இறந்து போயிட்டாரு. இதனால நடிகை லலிதா குமாரிக்கும் பிரகாஷ்ராஜுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. இதனால 2009 ரெண்டு பேருமே விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிட்டாங்க. நடிகர் பிரகாஷ்ராஜ் வேறு ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. நடிகை லலிதா குமாரியோ தன்னோட இரண்டு மகள்களை வளர்க்கறது மேல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. குடும்ப வாழ்க்கையில ஐக்கியமாயிட்டாங்க. இந்த நிலைமையில தான் சமீபத்தில் நடிகை லலிதா குமாரியோட புகைப்படம் சோசியல் மீடியாவில் வைரலாக பரவுச்சு. இதை பார்த்த பலரும் நடிகை லலிதா குமாரியா இது அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அடையாளமே தெரியாத மாதிரி மாறி போயிருந்தாங்க. இதை தொடர்ந்து நடிகை லலிதா குமாரி சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாங்க. அந்த பேட்டியில் இவங்க கிட்ட இவங்களோட திரைப்பட அனுபவங்கள் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அப்போது பல விஷயங்களை பற்றி பகிர்ந்துக்கிட்டாங்க. எப்போவுமே சில நடிகைகள் நான் இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிப்பாங்க. கடைசியில் எந்த கதாபாத்திரத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களோ அந்த கதாபாத்திரம் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய புகழையும் தேடி தந்திருக்கும். அதே மாதிரி தான் நடிகை லலிதா குமாரிக்கும் ஒரு கதாபாத்திரம் இருந்தது. அதை பற்றி அவங்க பகிர்ந்திருந்தாங்க. அதாவது அவர்கள் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் கவுண்டமணியோட தங்கச்சியா ஒரு கருமை நிற பெண்ணாக நடிச்சிருப்பாங்க. இவங்க கருப்பாக இருக்கிறதுனால இவங்களை யாருமே திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க. அப்போது நடிகர் செந்திலுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குற காமெடி கவுண்டமணி மூஞ்சியில் சிவப்பு கலர் பெயிண்ட் அடித்து திருமணம் பண்ணி கொடுத்துருவாரு. ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சதுக்கப்புறமா காலையில் கொள்ளையில் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பெயிண்டெல்லாம் கரைஞ்சி போய் கருப்பாக வந்து நிற்பாங்க. அப்போது செந்தில் பார்த்து ஐயோ கருவண்டு அப்படின்னு கத்துவார். இந்த காமெடி ரசிகர்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சுது. ஆனால் முதல்ல இந்த கதாபாத்திரத்தில் இவங்க நடிக்க மாட்டேன் அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை SP முத்துராமன் அவர்கள் இயக்கியிருக்காரு. இந்த திரைப்படத்தில் நடந்த சம்பவம் என்னன்னா, இந்த திரைப்படத்தில் நீ கருமை நிற பெண்ணா நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முதல்ல மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே நான் கருப்பாக தான் இருக்கேன், இதில் நான் கருப்பு பெயிண்ட்டுக்கு வேற அடிச்சுட்டு நடிக்கணுமா, நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களை சமாதானப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது இயக்குனர் முத்துராமன் வந்து லலிதா குமாரிக்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் விஜயகுமாரி அம்மாவோட கருமை நிற கண்ணா பாடல் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இவங்களும் நான் கேட்டிருக்கேன், அந்த பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க எவ்வளவு அழகாக இருப்பாங்க அந்த அளவுக்கு நான் உங்களை அழகாக காட்டுறேன், நீங்கள் கருப்பு பெயிண்ட் அடித்தா நீங்கள் அசிங்கமாக தெரிவிங்க அப்படிலாம் கவலைப்பட வேண்டாம், இந்த கதாபாத்திரத்தில் நீங்கள் தைரியமாக நடிக்கலாம் அப்படின்னு சமாதானப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் லலிதா குமாரி ஏற்கனவே கருப்பாக இருந்தாங்க, இதில் தன்னோட முகத்திலையும் கருமை நிற மைய பூசிக்கிட்டு இன்னும் கருப்பான பெண்ணாக நடிச்சிருந்தாங்க. எந்த கதாபாத்திரத்தில் இவங்க நடிக்க மாட்டேன்னு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்களோ அதே கதாபாத்திரம் தான் இவங்களை தூக்கிவிட்ட கதாபாத்திரம். இப்போ கூட இதை யாராவது பார்த்தா இந்த கதாபாத்திரத்தில் நடித்தது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். நடிகை லலிதா குமாரி குறைவான திரைப்படங்களை நடிச்சிருந்தாலும் மக்கள் மத்தியில் இடம்பெறக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக தான் நடிச்சிருக்காங்க. நடிகை லலிதா குமாரியை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.